ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம யாராருக்கு பேட்டில் போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டல் சீரீஸ்ல நம்பர் ஒன் பிளேடரா இருக்க ஜிங்கா ஹகானியோட ரெண்டு பேப்ளேடுக்கும், அதே மாதிரி பெஸ்ட் சீரீஸ்ல பெஸ்ட் பிளேடரா இருக்க வால்ட்ரேக்கும் தான் சண்டை போட போறோம். அவங்களோட ரெண்டு பேப்ளேடுக்கும் தான் சண்டை போட போறோம். ஸோ பேகசஸ் வெர்சஸ் விக்டரி வால்ட்ரேக் அண்ட் ஜெனிசிஸ் வால்ட்ரேக் வால்ட்ரேக் வம்சங்கள். சரி ஓகே, டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே எந்த பேப்ளேடு வந்து ரெண்டு பாயிண்ட் எடுக்குதோ அந்த பேப்ளேட் வந்து வின் ஆயிரும். பார்ப்போம் ஜெயிக்க போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சண்டை போடுறது நம்மளோட ஸ்டாம் பேகஸையும் விக்டரி வால்ட்ரேக்கும் இறக்கிடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட லான்ச்சர் வந்து போன வீடியோ அப்லோட் பண்ணியிருந்த போது உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சத்தியமாக உடஞ்சு தான் போயிடுச்சு. அதனால நம்மளோட மெட்டல் ஃபியூஷனில் இருக்க ஸ்ட்ரிங் லான்ச்சரில் இருக்க ஸ்ட்ரிங் இருக்கு பார்த்திங்களா, அந்த ஸ்ட்ரிங்கை உருவி இந்த லான்ச்சரில் போட்டு சரி பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கு எல்லார் லான்ச்சர் இருக்குது மெட்டல் ஃபியூஷனுக்கு, நம்ம ரைட்லேயும் சுத்த முடியும் லெஃப்ட்லேயும் சுத்த முடியும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு லெஃப்ட் லான்ச்சர் சும்மா இருக்குது அப்படிங்கிறனால அதிலிருந்து உருவி இதில் போட்டேன். ஏன்னா நம்மகிட்ட பஸ்ஸில் ரைட்டில் இல்லையா, அதனால தான். சரி ஓகே, வீடியோ பிசி டைம் வெஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பேட்டில் போட்டுருவோம். ஃபோக்கஸ் வைக்கிற கண்டி தான் நம்ம பண்ணுறது. சரி ஓகே கைஸ், 3, 2, 1 பாயிண்ட் எந்த பைப்ளேட் எடுக்குதோ அந்த பைப்ளேட் வின் ஆயிரும். பார்ப்போம் நம்ம பேகஸுக்கு செமினா போய் எடுத்தோம் யாராவது. ஸோ பட் இருந்தாலுமே இதில் வின் பண்ணியிருக்கிறது நம்மளோட பேகஸ் தான். அடுத்த பட்டில் போடுவோம். 3, 2, 1 அடி அடி பங்கா. ஸோ இந்த வட்டம் வால்ட்ரேக் வின் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த பேட்டில் போடுவோம். ரெண்டு பேரோட ஸ்கோர் ஈக்குவலாக 1-1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். 3, 2, 1 அடி அடி ஸோ எகெயின் பேகஸ் கொடுத்தீங்கன்னா பேசிக்காய் சூப்பர். ஸோ இதில் வின் பண்ணியிருக்கிறது நம்மளோட விக்டரி வால்ட்ரேக் தான். ஸோ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வின் பண்ணிடுவோம். பார்ப்போம். 3, 2, 1 அடி சரி. அம்மன் வால்ட்ரியா சூப்பர். ஸோ கைஸ், ஸ்ட்ராங் பேகஸை டிஃபீட் பண்ணி நம்மளோட விக்டரி வால்ட்ரேக் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேட்டிலில் இவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஸோ அடுத்த பேட்டில் போட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேலக்ஸி பேகஸுக்கும் ஜெனிசிஸ் வால்ட்ரேக்கும் போட்டுருவோமா. 3, 2, 1 அடி பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு. கமான் பேகசஸ், ஓ ஜெனிசிஸ் பயங்கரமாக தர மாட்டேன் கைஸ். ஸோ ஜெனிசிஸ் தான் இதில் வின் பண்ணல, நம்மளோட கேலக்ஸி பேகசஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த பேட்டில் போடுவோம். 3, 2, 1 அடி நெத்தி அடி சொல்லி அடி சாரம் ஓடு சூப்பர். ஸோ இதுலேயும் நம்மளோட பேகஸஸ் தான் வின் பண்ணியிருக்கு. அநேகமாக கேலக்ஸி பேகஸ் ஜெனிஸ் ஏதாவது தோக்க முடிக்க முடியாது போல். சரி ஓகே, 3, 2, 1 அடி நெத்தி அடி சொல்லி அடி என்னடா சுத்தினே இருக்காங்க. ஸோ கைஸ், இதில் வின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவன் கேலக்ஸி பேகசஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஜெனிசிஸ் வால்ட்ரேக்கும் நம்மளோட கேலக்ஸி பேகஸுக்கும் வச்ச மேட்ச்சில் கேலக்ஸி பேகஸ் வின் பண்ணிச்சு. அண்ட் அதே மாதிரி விக்டரி வால்ட்ரேக்லேயும் ஸ்டாம் பேகஸுக்கும் வச்ச பேட்டில் நம்மளோட விக்டரி வால்ட்ரேக் வின் பண்ணிச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் பேட்டில் போட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டுக்கும் பேட்டில் போடுவோம், என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வின் பண்ணவங்களுக்கு டோர்னமெண்ட்டை போடுவோம், அதுக்கப்புறமா தோத்தவங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட்டை போடலாம். 3, 2, 1 எத்தி அடி சொல்லி அடி எஸ்கே பால் பார்த்தீங்களா வால்ட்ரேக்கு வேற மாதிரி அட்ரா 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 பஸ்ட் ஆகலை. பட் இருந்தாலுமே நம்ம கேலக்ஸி வின் பண்ணிட்டான். அதை கடலில் போடலாம். 3, 2, 1 அடி அடி கமான் பேகாசஸ்
ஓ அட்ரா 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 ஒரு சூப்பர். ஸோ இதில் வின் பண்ணியிருக்கிறது நம்மளோட கேலக்ஸி பேகஸ் தான். அடுத்த பேட்டில் போட்டுருவோம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. அடிச்சு அப்படியே ஒரே ஒரு பஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ் இதில் வின் பண்ணியிருக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலக்ஸி பேகசஸ் தான். பட் பெஸ்ட் ஃபினிஷ் கிடைக்கல, இருந்தாலுமே கேலக்ஸி வின் பண்ணிருச்சு. ஸோ அடுத்து யாராக பேட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஜெயிச்சவங்களுக்கு பேட்டில் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து தோற்று போனவங்களுக்கு பேட்டில் போடலாம். ஸோ பார்ப்போம். த்ரீ டூ ஒன் லெட்ஸ் கோ. த்ரீ டூ ஒன் லெட்ஸ் கோ. பட் ஜெனிசிஸ் பேலன்ஸ் பண்ணி நின்ட்டான் கவர் எவ்வளோ அடி கிடைக்குது. பட் இருந்தாலே பேகஸ் வின் பண்ணிடுச்சு. ஸோ இன்னொரு பேட்டில் போடுவோம். 3, 2, 1 லெட் ஓ. என்னடா இது, ஜெனிசிஸை பொழந்து கட்டிட்டு இருக்கு ஸ்டாம்ப் பேகசஸ். இதுக்கு நம்ம விக்டரி வால்ட்ரீக்கே பரவாயில்ல போல. 3, 2, 1 லெட் இட் கோ. லெட் இட் கோ. வாவ், இதில் ஜெனிசிஸ் வின் பண்ணியிருக்கு கைஸ். அப்போ ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேகசஸ்க்கு 2 பாயிண்ட், ஜெனிசிஸ்க்கு 1 பாயிண்ட் இருக்கு. பார்ப்போம். 3, 2, 1 லெட் கோ. லெட் கோ. ஜெனிசிஸ் ஜெனிசிஸ் ப்ளீஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி நின்றுடா. வங்கம் ஒரு 5 ஒரு ரொட்டேஷன் கொடுத்து ஜெனிசிஸ் தான் வின் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேரோட ஸ்கோரும் 2-2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்த பேட்டில் போட்டு பார்க்கலாம். 3, 2, 1 லடி லடி. ஓ மொரட்டடியாக விழுகுது. பட் இருந்தாலும் ஜெனிசிஸ் தாக்கு பிடிச்சிட்டா. ஓ வங்கம். ஸோ கைஸ் இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெனிசிஸ் வால்ட்ரீக் தான். ஸோ ஸ்டாம்ப் பேகஸ் அந்தளவுக்கு ஸ்டெமினா இல்லாதனால தான் மொக்க வாங்கிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் டஃப் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் என்னடா ஸ்டாம்ப் பேகஸ் ஜெனிசிஸை பொலந்து கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலுமே ஜெனிசிஸ் வால்ட்ரீக் ஜெயிச்சிட்டா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் பேட்டில் பண்ணோம் அப்படின்னா எந்த பிளேடர்ஸை வச்சு பேட்டில் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சி ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்ட் பை டப்பா மண்டே. டாடா.